ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, யூ வில் டூ வெல். ஓகே, இப்போ நாம் ஆல்ரெடி நிறையா ஃபோபியாஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோம், கரெக்டுங்களா? ஓகே, ஆனால் இவ்வளோ ஃபோபியாஸ் இருக்குது, அதை வந்து இப்போ டாக்டர்ஸ் பக்கத்தில் நான் ஃபுல்லாக நிறையா ரிசர்ச் பண்ணேன். ஓகேங்களா, டாக்டர்ஸ்லாம் அதுவும் ஹோமியோபதி, சித்தா, ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்கிறாங்க, அக்குபங்கர் டாக்டர்ஸ், அப்புறம் அலோபதி டாக்டர்ஸ், சைக்கோட்ரிக்ஸ், அவங்கெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு ஃபுல்லாக நான் கேதர் பண்ணேன். கேதர் பண்ண ஃபைனல் டச்சாக நான் உங்களுக்கு இப்போ சிம்பிளாக நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாக புரிகிற மாதிரி மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்த்து பயம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் முதல்ல நீங்கள் உணரணும். இதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் உணர ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, உணர ஆரம்பிச்சுட்டு அதை வந்து நீங்களே கேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அலோபதி டாக்டர் சில பேர் சொன்னதை நான் கேட்டேன், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து நீங்கள் சைக்காலஜி டாக்டர்கிட்ட போய் பாருங்கள், சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பாருங்கள் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களோட டெக்னிக்கே என்ன, உனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது போய் ஐ டாக்டர் போய் பாரு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனி டாக்டர் இருக்கும்போது அப்படியே நாங்கள் தேவையில்லாமல் உங்களை வந்து பார்க்கணும். பட் இவங்க படிக்கும்போது எல்லாத்தையும் தான் படிக்கிறாங்க, உடம்புங்கிறது எல்லாத்துக்குமே தொடர்புடையது தான். அதை புரிஞ்சுக்காமல் இவங்களை தனியாக போய் பாரு, இவங்களை தனியாக போய் பாரு, அப்படி இப்படி நம்மளால் ஃபுல்லாக இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் அவங்களும் என்ன சொல்கிறாங்க, போய் சைக்காலஜி டாக்டர் போய் பாருங்கள், அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மனநல மருத்துவர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அப்படி இப்படின்னு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதில் ஒரு அமௌண்ட் எப்படியும் எடுத்துருவாங்க, பிரெயினை ஸ்கேன் பண்ணும், இஇஜி எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ இந்த மாதிரி அந்த டாக்டர்ஸ் அப்படி பேசுகிறாங்க. இதே ஹோமியோபதி சைடு வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி வியாதி இருக்கா, அதாவது முதல்ல நீங்கள் உணருங்க இந்த மாதிரி வியாதி இருக்குன்னு முதல்ல நீங்கள் கண்டுபிடிங்க. இது அப்படியே சின்னதாகவே விட்டுட்டிங்கன்னா அது வந்து உங்கள் ஹார்மோன்ஸில் ப்ராப்ளத்தை உருவாக்கும். ஏன்னா மென்டலி தானே ப்ராப்ளம், பயம் தானே, மென்டலியும் இருக்கிற ஒரு பயம், அது என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் பின்னாடி அது வந்து என்ன பண்ணும், உங்கள் உடம்பு ஃபிசிக்கலாகவும் அது வந்து ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்கும். இந்த பயம் அப்படிங்கிற ஃபோபியா ஃபிசிக்கலாகவும் ப்ராப்ளத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்மோன்ஸில் ப்ராப்ளத்தை கொண்டு வந்து அது உங்கள் உடம்புல அளவு ப்ராப்ளத்தை உருவாக்கும் அப்படின்றாங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபிசிக்கலாக டெவலப் ஆகிறதுக்கு நாங்கள் ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உடம்பு ஒரு மாதிரி ஒல்லியாக இருக்கா, அவன் குண்டாக இருக்கிற பார்த்தா பயப்படுவான், இல்லை ஒரு பப்ளிக் ப்ளேஸில் பயப்படுவான், அவனுக்கு கான்ஃபிடன்ட் இல்லாமல் இருக்கா, அவன் ஒரு பப்ளிக் ப்ளேஸில் பேசுறது பயப்படுவான், ஒரு மாதிரி பேலன்ஸ் இம்பேலன்ஸாக இருக்காங்களா, பிரெயினில் ஒரு ப்ராப்ளமா, அந்த மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்து பயப்படுறாங்களா, அப்போ அவங்க இதில் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் தராங்களாம். ஓகேங்களா, ஹோமியோபதியை தராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, சித்தா லைனில் போனீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புல வந்து அந்த இம்யூன் பவர் அதிகமாகும் போது நீங்கள் அதை பார்த்து பயப்படுறத வந்து கம்மி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சித்தாவில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அக்குபங்கச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க சில அக்குபங்கச்சர் பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, அது வந்து நம்மளே நமக்கே தெரியாமல் அதை நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னது, நமக்கே தெரியாமல் அக்குபங்கச்சர் பாயிண்ட் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம். எனக்கு அதை பார்த்தோன்னா இதை பற்றி உங்களுக்கு பேசி ஆகணும் தான் இந்த வீடியோ நான் போட்டேன். என்ன அப்படின்னா அக்குபங்கச்சர் பாயிண்ட்ல ஃபஸ்ட் எடுத்து என்ன சொல்கிறாங்க, பயத்தை போக்குற பாயிண்ட்ஸ் நாலு பாயிண்ட் சொல்கிறாங்க. அந்த நாலு கணக்குப்படி பார்த்தா ஏழு பாயிண்ட்ஸ் வரும், ஏழு அக்குபஞ்ச பாயிண்ட்ஸ். அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் நெத்தி புருவம் இருக்குங்களா, அங்கே வச்சு நீங்கள் ப்ரெஷர் பண்ணிங்கன்னா, ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி க்ரியேட் ஆகி பயத்தை நீங்கள் ஒழிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் பெண்களுக்குலாம் ஆண்களை பார்த்து புதுசாக அந்த காலத்தில் கல்யாணம் ஆகும்போது, இந்த காலத்துலேயாவது எல்லாம் கல்யாணத்து நான் பேசி பழகி ஃப்ரெஷ்ஷாக கல்யாணத்து போகிறாங்க, புருஷங்க தான் அடங்கி போகிறாங்க. பட் அந்த காலத்தில் பொண்டாட்டிங்க தான் புருஷங்களுக்கு அடங்கி போகிற டைமில் பெண்கள் நெத்தியில் பொட்டு இருக்கிறது காரணம் அதுதான் இருக்கும் போல். அப்போ தான் யோசிச்சேன், ஓ பெண்கள் வந்து ஆக்சுவலி பயந்த சுபாவம் உடையவங்க, நெத்தியில் போட்டு அப்பப்போ வச்சுட்டு வைக்கும்போது என்ன ஆகுது, ஒரு பயத்தை போக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, நெத்தியில் இப்படி விரல் வச்சு இப்படி சுற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, த்ரீ மினிட்ஸாக சுற்றணும், அது வந்து ஒரு செவன் செகண்ட் சுற்றிட்டே விட்டுருங்க, மறுபடியும் ஒரு செவன் செகண்ட் சுற்றி அந்த மாதிரி ஒரு த்ரீ மினிட்ஸ் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒன்லி சாந்து போட்டு வைக்கிறவங்க வேணால் அது செட் ஆகும், கரெக்டுங்களா, சாந்து போட்டு வேணால் இப்படி வச்சு இப்படி பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்டிக்கர் போட்டு டக்குன்னு வச்சு வச்சுட்டு போவாங்க, பிரிச்சுக்கோங்க வச்சுக்கோங்க, ஒருவேளை அந்த டெக்னிக்காக தான் இருக்கும் போல். நெக்ஸ்ட் அக்குபஞ்ச பாயிண்ட் சொன்னப்போ எனக்கு என்ன தோணுச்சுனா, நெக்ஸ்ட் அக்குபஞ்ச பாயிண்ட் என்னன்னா, பயத்தை போக்குறதுக்கு காது இருக்குதுங்களா, காதை வந்து இப்படி ஹூக்கு மாதிரி பிடிக்க சொல்கிறாங்க, காதை இப்படி ஹூக்கு மாதிரி பிடிச்சி அங்கே ப்ரெஷர் கொடுக்க சொல்கிறாங்க, அதே மாதிரி ரெண்டு காதலையும் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் நமக்கு பயத்தை போக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அதனால தான் இப்போ நமக்கு மேக்ஸை பார்த்தா படிப்பை பார்த்தா பயமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நேரத்தில் ஸ்டாஃப் நம்ம காதை பிடிச்சி திருவுறாங்களா டீச்சருங்களா, அதனால் அப்படி திரும்பும்போது நமக்கு அந்த உருவாக்குற அந்த பவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸை சால்வ் பண்ணுற பவர், படிக்கிற பவர், ஞாபக சக்தியெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பயம் நமக்கு போயிடும், ஞாபக சக்தி கிடைச்சிச்சுன்னா படிப்பு மேலே இருக்கிற பயம் போயிடும், அதுவாக தான் இருக்கும் போல். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் அக்குபஞ்சர் பாயிண்ட்டு, நம்ம ஷோல்டரில் இருக்குன்றாங்க, அதாவது இந்த நாலு விரல் இருக்குங்க, நாலு விரல் இங்கே வச்சிங்கன்னா நடுவிரல் இருக்கிற இடம் தான் அந்த பாயிண்ட்னு சொல்கிறாங்க. பட் அந்த பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னா நாலு விரல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நாலு விரல் வச்சிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட் தான் உங்களுக்கு பயத்தை போக்குற பாயிண்ட். அதனால தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நமக்கு பயம் இருக்காது, இப்போ ஒரு சில இடத்துக்கு போகும்போது தனியாக போகும் பயந்துக்குவோம். ஸோ இதுவும் ஒரு வகையான வியாதி, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தனியாக போகிறப்ப பயப்படுறது, யாரையாவது பார்த்தா பயந்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி இடத்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கும்போது தோல் மேலே கை போட்டு இருப்போம், நம்ம கூட இருப்போம், அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த பயம் போயிடுது. ஸோ இதுவும் அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் அதோட கனெக்ட் ஆகுது பாருங்கள், எப்படிலாம் கனெக்ட் ஆகுது, நான் பேசுறது சில பேர் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இருக்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கிறதுனால ஷோல்டர் கை போடும்போது அந்த பாயிண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்மளால் அந்த பயத்தில் இருந்து என்ன பண்ண முடியுது,
வெளியில் வர முடியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அக்கு பஞ்சர் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கையில் மூணு விரல் வச்சுட்டு அதில் மூணு விரலுக்கு அந்தாண்ட இருக்கிற இந்த புள்ளி சென்டர் பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டும் பயத்தை போக்குற பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஐ திங்க் அதனால தான் நமக்கு காய்ச்சல், உடம்பு வலி, ஐயோ எனக்கு வேறு வியாதியாக இருக்குமா அப்படின்னு பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் பிடிச்சி பார்க்குறாங்களா, அப்படி பிடிச்சி பார்க்கும்போது நமக்கு அந்த வியாதி சரியாக எடுத்து போல. சில பேருக்கு பார்த்துருக்கீங்களா, அந்த காலத்தில் இருக்கிறவங்களாம் டாக்டர் போயிட்டு காதில் ஸ்டெதோஸ்கோப் வச்சு இப்படி பிடிச்சி பார்த்து வச்சு செக் பண்ணி பார்த்தாங்கனாலே காய்ச்சல் சரியாயிரும். சில பேருக்குலாம், சில பேருக்கு மாத்திரை சாப்பிட்டாலே சரியாகுது, ஒரு ஊசி சும்மா ஏதாவது ஊசி போட்டாலே சரியாயிரும். ஐ திங்க் இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட்டு அப்படி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அலோபதி டாக்டரும் அக்குபஞ்சர் ட்ரை பண்ணுறாங்க போல். ஸோ இந்த மாதிரி பயங்களுக்கு இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் பக்கம் அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதனால தான் உங்கள்ட்ட சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க, என்ன அப்படின்னா இதுவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சில மாதிரி பயம் இருக்கா, ஃபிசிக்கலாக முதல்ல ஃபிட் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இப்போ உயரமான இடத்துக்கு போகிறது பயமாக இருக்கா, ஃபிசிக்கலாக உன்னை எக்ஸசைஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணு. இல்லை நெருப்பை பார்த்தா பயமாக இருக்கா, சின்னதாக ஒரு தீப்பெட்டி வச்சு ஒரு மெழுகுவத்தி எரிய வச்சு அழகாக பாரு, அது இவ்வளோ அழகாக எரியுது, ஒரு விளக்கு எரிய வச்சு பாருங்கள், அதனால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதா அப்படி பார்த்து நெருப்பு மேலே இருக்கிற பயத்தை குறைங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மௌன ராகம் டூவில் பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருப்பை பார்த்தாலே பயம் அந்த மாதிரிலாம் சரி, அதனாலே அவன் வாழ்க்கையே இழக்கிற அளவுக்கு அவனை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்குலாம் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி இருட்டை பார்த்தா பயம், நைட் 6 மணிக்கு மேலே அந்த ராகவாளர்ஸ் ஆல்ரெடி சொன்னேன் அந்த முனி படத்தில், காஞ்சனா படத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி. ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருட்டை பார்த்தா பயமா, ஒரு நிமிஷம் போய் இருட்டில் உட்காந்து இருட்டு என்னென்னு பாருங்கள், ஸோ பயம் குறையும். நாயை பார்த்தா பயமா, கையில் ஒரு குச்சி எடுத்துகிட்டு நில்லு, நாய் உங்களை பார்த்து பயந்து போகும், அப்போ உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், ஹே பாடுறா நாயை நம்மளை பார்த்து பயந்துச்சுரா. அப்போ இல்லைனா நாயை வந்து ஒரு குட்டி நாயை குட்டிலேருந்து வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். வளர்க்கும் போது நாய் மேலே நாய் வந்து எப்படி இருக்குது அதை பற்றி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பூனை பார்த்தா பயம்னா அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த மேலே பயம், தேவையில்லாத பயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சிங்கத்தை பார்த்தா பயம், அதுக்கு நீ சிங்கத்துக்கு கூட போயிட்டு பழகிறேன்னு பழகக்கூடாது, அதெல்லாம் நேச்சுரல், அதெல்லாம் நீங்கள் போய் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூலில் டீச்சரை பார்த்தா பயம் இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் மரியாதை கலந்த பயம் இருந்தே ஆகணும். இல்லைனா நீ பாட்டு என்ன பண்ண ஸ்டாஃப் பண்ணணும், நீ பாட்டு பேசிட்டுப்பேன், அப்போ அடி தான் விடுவோம், நான் பயப்பட மாட்டேன், பயம் எனக்கு இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு கூடாது. ஸோ எங்கெங்கெல்லாம் பயப்படணும் அங்கே நீங்கள் பயந்து தான் ஆகணும். இந்த ரிசர்ச்சை வந்து இதை வந்து ஒரு ரிசர்ச்சாக நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் பயம்னா என்ன எவ்வளோ யூஸ்ஃபுல்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா ஃபாரினில், ஐ திங்க் அமெரிக்காவாக இருக்கும் இல்லை ஏதோ ஒரு கண்ட்ரியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து பிரெயின் ஒரு எலியை பிடிச்சாங்க. எலியை தான் அவங்க எப்பயுமே எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஏதாவது டெஸ்ட் பண்ணுறதுக்கு. எலியை பிடிச்சி என்ன பண்ணாங்க, அதோட பிரெயினில் இருக்கிற பயப்படுற கெமிக்கலை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஒரு எலியை பிடிச்சி ஒரு ஊசி கெமிக்கல் இன்ஜெக்ஷன் ஊசி போட்டு அதோட எலியோட பிரெயினில் இருக்கிற பயமுறுத்துகிற அந்த கெமிக்கலை வந்து எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு அந்த எலியை விட்டுட்டாங்க. விட்டோன்னே அந்த எலி என்ன ஆயிடுச்சு, இதுக்கு முன்னாடிலாம் எலினா என்ன பண்ணுவோம், பூனை பார்த்தா பயந்து ஓடும், யாராவது வந்தாங்கன்னா பயந்து ஓடிடும். ஆனால் இந்த எலி யாரை பார்த்து பயப்படாமல் ஒரு பூனை அங்கே வந்துட்டு இருக்குது, பூனை பார்த்து பயப்படாமல் அழகாக அந்த பூனைகிட்ட போய் நின்றுட்டு இருந்துச்சு. பூனை என்ன பண்ணிச்சு, அடிச்சு தின்னு கொண்டுச்சு அந்த எலியை. புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்லுவாருன்னு, எலினா பூனை பார்த்து பயந்து தான் ஆகணும், இல்லைனா பூனை தின்னுறும்னு தெரியும். ஆனால் அது பயங்கிற ஒன்று எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, செத்துருச்சு. ஸோ நமக்கும் பயம் இருக்கணும். ஆனால் நம்மளில் சில பேர் வந்து பயத்தை நீக்கிறதுக்காக சில சினிமா படத்தில் கூட போய் அவள்கிட்ட போய் பேசு அப்படிங்கிறது போய் பேச முடியல அப்படின்னா இந்த சரக்கு அடிச்சு போய் பேசு, ஸோ ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகுது, பிரெயினில் இருக்கிற பயம் அப்படிங்கிற ஒன்று போயிடும், கண்ட்ரோல் இழந்துருவீங்க. இழந்தோடனே என்ன பண்ணுவீங்க, பயமே இல்லாமல் போய் பேசி கடைசியாக பின்னாடி பிரச்சனை கேஸ் அந்த மாதிரி மாட்டிக்க வேண்டியது. போலீஸ்காரங்கள்டே இப்போ பைக்கில் சரக்கு அடிச்சு பைக் ஓடி போவாங்க, மாட்டிக்கிட்டா போலீஸ்காரங்களே தெனவாட்டாக பேசுறது, அப்புறம் முழிச்சு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பயத்தை வந்து பயப்படணும், அதை வியாதியாக மாறாமல் தான் பார்க்கணும். எல்லோரும் பயப்படாத ஒன்றுக்கு நீங்கள் பயப்படுறீங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லாருமே ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துக்க மாட்டாங்க, மரத்தை பார்த்து செடி பார்த்து பயப்பட மாட்டாங்க. நீங்கள் பயப்படுறீங்களா, அப்போ நீங்கள் கொஞ்சம் உங்கள் மனநிலையை லைட்டாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். செடி வளங்க, மரம் வளங்க, நல்லா ஸ்மூத்தாக அது தண்ணி ஊற்றுங்க. தண்ணியை பார்த்து பயமா, தண்ணியை பார்த்து கற்றுக்கோங்க. இல்லை கிணறு, ஏன் தண்ணி பார்த்து பயம், கிணத்துல ஏதாவது போய் தள்ளி விட்டுருப்பாங்க, அதுவும் தண்ணினாலே பயமாக இருக்கும். ஸோ சின்ன சின்னதாக ஒரு தொட்டியில் நீச்சல் கற்றுக்கு ட்ரை பண்ண, தண்ணியில் படுத்துருங்க, உட்காருங்க, குளிங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? சூரியன் நிலாவை பார்த்தா பயப்படுறீங்க அப்படின்னா அது உங்கள் மெயின் ப்ராப்ளம், நீங்கள் ஒழுங்காக நைட்டு தூங்குறதில்ல அப்படின்னு அர்த்தம். அப்படி பண்ணும்போது நீங்கள் சூரியனை, ஐயோயோ சூரியனை பார்த்தா பயம்னு வெளியில் வர மாட்டாங்க. ஸோ உங்கள் ஸ்கின் ப்ராப்ளம் நிறையா வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கிருமிகள் அந்த மாதிரி பயந்துனா நீங்கள் ஒழுங்காக சுவாசிக்கவே மாட்டீங்க, ஏன்னா காற்றுல நிறைய கிருமிகள் இருக்கும் போல், அது நம்ம மூக்கில் போய்ட்டே ஆயிடும், அப்படின்னு நீங்கள் சுவாசிக்க மாட்டீங்க, நுரையீரல் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி அதிகமாக பயப்படும், நான் சாப்பிட்ற பொருள், ஐயோ இதை சாப்பிட்டேன் இதில் ஏதாவது இருக்குமா, இது நான் வேறு அந்த எறும்பு பார்த்தேனே, இதில் வேறு கரப்பாம்பூச்சி பார்த்தேனே, அப்படி அப்படி நீங்கள் யோசிக்கும் போது அதுவே உங்களுக்கு விஷமாக மாற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் எது எதுக்கெல்லாம் பயப்படணும், எதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது நீங்கள் முடிவு பண்ணணும். அந்த காலத்தை பார்த்திங்கன்னா பாம்புக்கு எகிரி குச்சி பாம்பை பிடிப்பாங்க. ஓகேங்களா? ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு தான் சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்கள் ஸ்ட்ரென்த்து, பாடி ஸ்ட்ரென்த்தை நல்லா வளர்த்து ட்ரை பண்ணிங்கனாலே பாதி வியாதி முடிஞ்சோம். இப்போ இன்டர்வியூ போகிறேன், இன்டர்வியூவில் பயந்துக்கிறீங்களா? அந்த பயம் எல்லாருமே இருக்கும், ஏதோ உங்களுக்கு மட்டும் இருக்கும், உங்களுக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இருந்தாலும் அதில் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தைரியமாக வந்து இன்டர்வியூவில் பேசுவாங்க, இல்லை ஒரு பிபிடி ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க, பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது சில பேர் தைரியமாக பேசுவாங்க. ஏன், அவனுக்கு பயம் இல்லைன்னு அர்த்தமா? இல்லை, அவன் முந்தினாலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டான், முந்தினாலே
உட்காந்து ஃபுல்லாக வீடியோ வீடியோ உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சு வந்து பண்ணிட்டான். ஸோ அவன் பயப்பட மாட்டான், டேய் ப்ராக்டிஸ் பண்ணுறான் அப்படின்னு பயப்பட மாட்டான். ஆனால் நீங்கள் பண்ணால் பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே தான் இருப்பீங்க, ஐயோ பண்ணல பண்ணல என்ன என்ன பண்ணுவோம் தெரியும் அப்படின்னு பயந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பயப்படுறதுக்கான என்ன காரணம் கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்களே கண்டுபிடிங்க, ஓகேங்களா? வேறு என்ன பயத்துக்காக பயப்படுவீங்க? ஒரு நோய் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறது கரெக்டுங்களா? ஏன் பயப்படுற? நீ ஹெல்த்தாக இருக்க ஹெல்த்தாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஏன் நீங்கள் அதுக்கு பயப்பட போகிறீங்க, புரியுதுங்களா? ஸோ நான் இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணதில் ரிசர்ச்னு சொல்ல முடியாது, இவ்வளோ நேரம் சர்ச் பண்ணேன், ஓகேங்களா? சர்ச் பண்ணி நிறையா பேரோட டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். அதில் வந்து அவங்க சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து என்னோடய ஒரு சில ஒப்பீனியன்ஸும் ஆட் பண்ணி நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் சொன்னேன். ஸோ உங்களுக்கு ஃபோபியா இருக்கிறத சின்னதாக எடுத்துக்காதீங்க, அது கொஞ்சம் பெருசாக எடுத்து அதுக்குரிய நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நானும் அதே தான் சொல்லுவேன். ஃபோபியா தானே, அதெல்லாம் என்ன இது என்ன உடம்பே தான் பாதிக்கப்படாமல் விட்டுறக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுத்து ஆகணும், இல்லைன்னா கடைசி வரைக்கும் அப்படியே போயிடும். கடைசி வரைக்கும் நீங்கள் இன்டர்வியூவே அட்டன் பண்ண மாட்டீங்க, பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா இங்கிலீஷில் பேசுறது பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இங்கிலீஷில் பேசவே மாட்டீங்க, தப்பாயிருமோ தப்பாயிருமான்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை பயத்தை வந்து நீங்கள் ஒழிச்சு ஆகணும், ஓகேங்களா? எதுக்கு பயப்படணும் அதுக்கு பயந்தாகணும், எதுக்கு பயப்படக்கூடாது அதுக்கு பயப்படக்கூடாது. ஒருவேளை பயப்படக்கூடாததுக்கு நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா அப்படி பயப்படக்கூடிய காரணத்தை கண்டுபிடிச்சி அதோட பயப்படக்கூடிய சொல்யூஷன் நீங்களே கண்டுபிடிச்சி பயத்திலேருந்து விலகி போங்க. அதுதான் எப்படியோ சோழ சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ நீங்களும் பயப்படாமல் இருங்க. இன்னொன்று சொல்கிறேன், பயப்படாமல் இருக்கிறது இன்னொன்று என்ன பண்ணுங்கள், இது யாருமே மேக்ஸிமம் சொல்லியிருக்க மாட்டாங்க, லைட்டாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கு இல்லைங்களா, அந்த முகம் பார்க்கும் கண்ணாடி எடுத்து ஒரு உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ, 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கால் மணி நேரமோ உங்கள் கண்ணாடியில் உங்கள் மூஞ்சை பார்த்துக்கிட்டே இருங்க, சாரி உங்கள் ஃபேஸை கண்ணாடியில் பார்த்துட்டே இருங்க, ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு பெரிய கண்ணாடி இருக்குது அப்படின்னா உங்கள் பாடி நின்று உங்களை பாருங்கள், நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணி பாருங்கள், நான் இப்படி பண்ணால் இப்படி தான் இருக்குமோ, செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா? செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்தாலே பயம்னு ஒன்று போயிடும். சில பேர் பயப்படுறது க்யூட்டாக தான் இருக்கும், ஐயோ என்ன பார்த்து பயந்துக்கிறாங்க இவங்க பார்த்து பயப்படுறாங்க, பட் உண்மையாக பயம் இருக்காது, பயம் இல்லைனாலும் பயப்படாமல் நடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நமக்கே ஒரு சில பேர் ஒரு சில பேர் பார்த்தா பயம் இருக்காது, இதனால் அவங்க வரும்போது பயப்படாமல் நடிப்போம் கரெக்டாக, அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இதுதான் பயம் அப்படிங்கிறது கூடிய ட்ரீட்மெண்ட்டே இதுதான், நீங்கள் எதுவும் பயந்துக்காதீங்க, ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டு பயத்தை பற்றி தெரியலாம் போய் என்னோட பயமான வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள், பார்த்துருவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? தேங்க்யூ.